ஹாய் ஆல், திஸ் இஸ் பொன் லக்ஷ்மி ஃப்ரம் அடா 247 தமிழ். ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அரௌண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து காங்க்ரீட் அண்ட் தென் சர்வேயிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் வந்து ரயில்வே ஜாயின்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஷாலோ ஃபவுண்டேஷன் பற்றி பார்த்துருப்போம், சாயில்லையும் வந்து சாயிலோட பேசிக் ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் வாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? சாயில் வாட்டர் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ரேண்டமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணிட்டே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு 30-35 questions வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகே? ஸோ டெய்லி டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறது நீங்கள் நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 டேஸ்லேயே ஓவரால் ஆர்ஆர்பி ஜேஇயில் சிவில் இன்ஜினியரிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிடுவோம். ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன்று விடாமல் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். எல்லாமே நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸில் ஆல்ரெடி காங்க்ரீட்டில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அண்ட் தென் அனதர் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பில்டிங் மெட்டீரியல்ஸோட பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சிமெண்ட்லேருந்து அரௌண்ட் ஒரு 30-35 questions வந்து பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ ஒரு 30 minutes தாண்டி போகலாம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து 30 minutes குள்ளேயும் முடிஞ்சிடும், மேபி அதோட ஒரு 10 minutes கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பார்த்துட்டு அன்னன்னைக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு நோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே நோட் பண்ணி போகிற ஒரு 30-35 questions தான். உங்களுக்கு நோட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour குள்ளே தான் ஆகும். அதை நீங்கள் அரவுண்ட் ஒரு 2-3 times நீங்கள் அன்றைக்கே ரிவைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து டாபிக் உள்ளே போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம அடா 247லேயும் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇக்கான பொறியாளன் பேட்ச் வந்து சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி CBT 1க்கான கிளாஸஸ் போய்கிட்டு தான் இருக்குது. CBT 2க்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி அக்டோபர் மிட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. CBT 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் CBT 2 படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காதிங்க, பிகாஸ் அது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். டெக்னிக்கல் சிலபஸை அப்படி கவர் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ CBT 1 கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, அதுலேயே ஜாயின் பண்ணி CBT 1 கிராக் பண்ணுற வழியை பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து CBT 2க்கான இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சிமெண்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ எந்தெந்த இதுலையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2014 கிரீன் பேப்பரில் கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, எக்ஸஸ் சிலிக்கா இன் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டில் சிலிக்கா கண்டென்ட், அதாவது சிமெண்ட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ்னு நமக்கு சிலது உண்டு இல்லை, ஸோ அதில் வந்து சிலிக்கா கண்டென்ட் வந்து எக்ஸஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நார்மலாக சிமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தா, லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு அண்ட் தென் மெக்னீஷியா, சோடா அண்ட் பொட்டாஷ், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஒரு கொஷினாக ஜஸ்ட் அந்த கொஷனோட ஆன்சர் மட்டும் பார்த்து போக மாட்டோம், அது உள்ள வந்து டாபிக் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லைமோட லிமிட் என்ன, 62-65%, சிலிக்கா 17-25%, அலுமினா 3-8%, அயன் ஆக்சைடு 0.5-6%, மெக்னீஷியா 0.1-4%. ஸோ என்னென்ன ஆவரேஜ் நம்ம இதோட மிட் வேல்யூ எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே. சோடா அண்ட் பொட்டாஷ் 0.5-1.3%,
சல்ஃபைட் ட்ரை ஆக்சைடு 1, 2, 3%. ஓகே, ஸோ இப்போ இதில் சிலிக்கா கண்டென்ட் பார்த்து தானே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிலிக்கா கண்டென்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 17 to 25% இருக்கணும். அந்த 25% தாண்டிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்ன ஆகும் அப்படின்னா அதோட செட்டிங் டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு 30 மினிட்ஸில் இப்போ ஓபிசினா 30 மினிட்ஸில் இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னா 30 மினிட்ஸில் செட் ஆகாது, இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ இட் இன்க்ரீசஸ் தி செட்டிங் டைம். சோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, சோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பட் அதோட செட்டிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ எக்ஸஸ் சிலிக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து உங்களுக்கு டெஃபிஷியண்டாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, சாரி, யா, ஸோ ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் லைமுமே, லைமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணும், அண்ட் ஆல்சோ வந்து செட்டிங் ஆக்ஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அலுமினா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது குவிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. இதே வந்து அலுமினா கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா, அண்ட் தென் அயன் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, இட் இஸ் மேஜர்லி கோஆர்டினேட் வந்து எதுக்கு, கலருக்கு தான். ஓகேங்களா, இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இன்னொரு இன்க்ரீடியன்டோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியா, மெக்னீஷியா பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியாவுமே கலர் கொடுக்கும், அண்ட் ஆல்சோ இன்னொரு பார்ட் என்னது, ஹார்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் தென் சோடா அண்ட் பொட்டாஷ், சோடா அண்ட் பொட்டாஷ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்கலீஸ் மாதிரி தான், நமக்கு வந்து என்னது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், டெலிட்டீரியஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்ளோரசன்ஸ் அண்ட் கிராக்கிங் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ எஃப்ளோரசன்ஸ்லாம் என்ன சொன்னோம், உங்களுக்கு மேலே வந்து சால்ட் டெபாசிட் ஆகிறது தான் வந்து எஃப்ளோரசன்ஸ் சொல்லி சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அண்ட் தென் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து நமக்கு சிமெண்ட்டை வந்து சவுண்ட்னஸாக இருக்கும். இஃப் சப்போஸ் இது உங்களுக்கு எக்ஸஸாக போச்சு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அண்ட் தென் மெக்னீசியா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸஸாக போச்சுன்னா சிமெண்ட்டை வந்து அன்சவுண்ட்னஸாக மாற்றிடும். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ லைமுமே அதே தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதோட ஒரு ஆர்டரை நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், லாஸ் மே, ஸோ இது வந்து மேன்னு வச்சுக்கோங்க, ஆர் மை, லாஸ் மை எய்ம்ஸ், சாரி, லாஸ் மை எய்ம்ஸ். ஓகே, ஸோ லாஸ் எல் என்னது லைம், அண்ட் தென் எஸ்எஸ் அது வந்து சிலிக்கா, மையை விட்டுருங்க, அடுத்து ஏ வந்து அலுமினா, அயன் ஆக்சைட், மெக்னீஷியா, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகே, ஸோ இதான் லாஸ் மை எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்கட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த நோட்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் க்வெஸ்சன், தி கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர் இஸ், வாட்டருக்கும் சிமெண்ட்டுக்கும் இடையில உள்ள கெமிக்கல் ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சீனியர் எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்எஸ்சி 2014 க்ரீன் பேப்பரில் கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆர்ஆர்பி ஜேஇ 2015லையும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ப்ரீவியஸே கொஸ்டின்லேருந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இது. ஓகேங்களா, ஸோ என்ன கொஸ்டின் மட்டும் சேம் கொஸ்டினை வேறு வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க அவ்வளோதான். ஓகே, என்னது என்ன கேட்டிருக்காங்க, அது கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர், என்ன சிமெண்ட்டுக்கும் வாட்டருக்கும் இடையில உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிமெண்ட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஹைட்ரேஷன், சிமெண்ட்டுக்கும் வாட்டரும் நம்ம வந்து இடையில நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, வாட்டர் வந்து சிமெண்ட்டோட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், கொஸ்டின் வந்து மாடிஃபை பண்ண எனக்கு எடுத்துக்காங்க, நார்மலி வென் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஹைட்ரேட்ஸ், ஹைட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும், அதாவது ஹைட்ரேட்டுங்கனாலே நமக்கு என்னது ஹைட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம், சிமெண்ட்டும் வாட்டரும் ஆட் பண்ணால் ஹைட்ரேஷனுங்கிற ப்ராசஸ், அப்படி ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், விச் மீன்ஸ் ஹீட் எவால்வ் ஆகும். ஆப்ஷன் சி பாருங்க, ஆப்ஷன் கூட மாறாமல் அதே ஆப்ஷனில் தான் வச்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு இயருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், வென் வாட்டர் இஸ் ஆடட் டு சிமெண்ட் எ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன்
water and cement takes place, which is called the hydration of cement. The ஹீட் இஸ் ஜென்ரேட்டட், அந்த ஹீட் வந்து என்னது ஜென்ரேட் ஆகுது, ஸோ எக்ஸோதெமிக் ஆகுது. எக்ஸோனா என்னது வெளியே போகுது, எண்டோனா உள்ளே வருது, ஓகேங்களா? ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதுதான் சொல்லுவோம். நார்மலாக ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணும், பவுண்ட் வாட்டர் 23% வேணும், ஜெல் வாட்டர் 15%, ஓவராலாக 38%, 0.38 நமக்கு வந்து வாட்டர் வேணும், ஓகே? ஸோ 0.38 எதில், சிமெண்டோட வெயிட்லேருந்து 0.38 நமக்கு இருக்கணும், ஓகேங்களா? பவுண்ட் வாட்டர் 23%, ஜெல் வாட்டர் 15%. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே? ஸோ இது சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ். ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எதில் அதிகமாக இருக்கும், அலுமினா கண்டிட்டு இருந்தாலே உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் ஹீட் எவால்வ்மெண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது C4AF, ஓகே? C4AF என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டெட்ரா அலுமினா ஃபெரைட்டு, ஓகே? ஸோ அதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து C3A அதிகமாக இருக்கும், அப்புறம் C3S அதிகமாக இருக்கும், ஃபைனலாக C2S, ஓகேங்களா? C2S ஹீட் ஆஃப் எவல்யூஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இது ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன். இதே ஹீட் எவால்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு C3A அதிகமாக இருக்கும், அப்புறம் C3S, அப்புறம் C4AF, C2S. ஸோ இதுலேயே நமக்கு வந்து நிறைய கொஷின், ஒரு கொஷினுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் பார்க்குறப்போ நமக்கு C4AF, விச் மீன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகிறது எது கூட தான் ரியாக்ட் ஆகும், C4AF-ஓட தான் ரியாக்ட் ஆகும், அதனால C4AF, அதுக்கடுத்து C3A, அப்புறம் C3S, அப்புறம் C2S. ரேட் ஆஃப் ஹீட் எவால்யூஷன் பார்க்குறப்போ C3A, C3S, C4AF அண்ட் தென் C2S, ஓகே? அடுத்து நமக்கு என்னது, ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக பார்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கிளாஸஸை பார்க்கலாம், ஓகேங்களா? பொறியாளர் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸ் போகும். ஸோ அதில் நம்ம இன்டெப்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், எ சாம்பிள் ஆஃப் சிமெண்ட் இஸ் செட் டு பி சவுண்ட் வென் இட் டஸ் நாட் கண்டெயின் ஃப்ரீ. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சாம்பிள் ஆஃப் சிமெண்ட் இஸ் செட் டு பி சவுண்ட் வென் இட் டஸ் நாட் கண்டெயின் ஃப்ரீ லைம், ஓகே? ஸோ இதில் ஃப்ரீ லைம் இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, சவுண்ட்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ லைமோ ஃப்ரீ மெக்னீஷியாவோ இல்லைன்னா ஃப்ரீ லைம் அண்ட் ஃப்ரீ மெக்னீஷியா இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் சவுண்ட்னஸ், ஓகே? ஸோ இது வந்து ஆர்ஆர்பிஜேஇ 2015 கேட்ட க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போலாமா, இனிஷியல் செட்டிங் டைம் இஸ் மேக்ஸிமம் ஃபார். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், இனிஷியல் செட்டிங் டைம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு செட்டிங் டைமும் அதிகமாகும். ஸோ ஆன்சரில் இருக்குது ஆப்ஷன் சி, லோ ஹீட் போர்ட்லேண்ட் பொசலனோ சிமெண்ட், லோ ஹீட் போர்ட்லேண்ட் பொசலனோ சிமெண்ட், ஓகே? ஸோ இதுவுமே ஆர்ஆர்பி ஜேஇ 26 ஆகஸ்ட் 2015 கேட்ட க்வெஸ்சன். லோ ஹீட் போர்ட்லேண்ட் பொசலனோ சிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு, லோ ஹீட் ஓபிசி, சாரி லோஹிட் பிசி போர்ட்லேண்ட் பொசலனோ சிமெண்ட், இதோட இனிஷியல் செட்டிங் டைம் ஐஎஸ்டி வந்து என்ன 10 hours, அதே மாதிரி ஃபைனல் செட்டிங் டைமும் 10 hours, ஓகே? ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஹைட் ஆஃப் எவால்யூஷனுங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து மாஸ் கான்க்ரீட் ஒர்க் லைக் டேம்ஸ், ரிட்டைனிங் வால், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்ட்ரென்த், இனிஷியலாக ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு மேபி லோவாக இருக்கலாம், பட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாத்தையோட ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகே? அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னது, த மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் நார்மலாக, ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லைம் அண்ட் சிலிக்கா, ஓகே? ஸோ பாருங்கள் ஒரே கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் 2015, அப்புறம் வந்து 2022-23 ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒன் மினிட்,
ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னது இருக்குது, லைம் சிலிக்கா, அலுமினா அயன் ஆக்சைடு, மெக்னீஷியம் சோடா அண்ட் பொட்டாஷ், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, அதோட லிமிட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம வந்து மெயினாக நமக்கு தேவையானது லைம் அண்ட் சிலிக்கா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் ஸ்டோரேஜ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட். ஸ்டோரேஜ் பண்ண 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 உங்களுக்கு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ அதோட ஏஜ் ஆக ஆக ஸ்ட்ரென்த் என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ 1 மினிட். ஆஃப்டர் ஸ்டோரேஜ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் என்னாகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு ஏஜ் கூட 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 உங்களுக்கு அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக உங்களுக்கு அந்த டேப்லெட் கொழம்பு இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அந்த சிமெண்ட்டை வந்து மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன? இது எல்லாமே 28 டேஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 100 நியூட்டன் பெர் mm² இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100% நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், 100% இருக்கும். நியூட்டன் பெர் mm² கிடையாது, 100% இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும், 3 மந்த் ஆகும்போது 80% இருக்கும், 6 மந்த் ஆகும்போது 70% இருக்கும், 12 மந்த் ஆகும்போது 60%, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகும்போதே கிட்டத்தட்ட நியர்பை 50% கிட்ட வந்துடுது. 24 மந்த்ஸ், 2 இயர்ஸ் ஆகுறப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதில் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஓகேங்களா? 50% தான் இருக்க போகுது. அந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சிமெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ ஃபுல் பர்சன்டேஜ் அட்டைன் ஆகுது, அதே 2 இயர்ஸ் ஆகிறப்போ 50% அட்டைன் ஆகுது, 6 மந்த்ஸ் இருக்கும்போது 70%ல இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் த மேக்ஸிமம் ஃபைனல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி. ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் நமக்கு தெரியும் எவ்வளோ, 30 மினிட்ஸ். ஓகே, ஸோ ஃபைனல் செட்டிங் டைம் என்னவாக இருக்கும்? 10 hours, ஆப்ஷன் டி. ஸோ ஓபிசியோட இனிஷியல் செட்டிங் டைம் 30 மினிட்ஸ் அண்ட் தென் ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours. ஸோ இது வந்து 2015ல கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ 2021ல கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 2016 அண்ட் 2023ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் வேரி ஆகிருக்கும் அவ்வளோதான். அந்த இனிஷியல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஷுட் நாட் பி லெஸ் தென், இதுக்குள்ளே கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் செட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. இனிஷியல் செட்டிங் டைம் என்னது? 30 மினிட்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஃபைனல் செட்டிங் டைம் மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? 10 hours இருக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு போர்ட்லேண்ட் சிமெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷன். 33 ஓபிசி, 33 43 53 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் வேரி ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் இன்ஷியல் செட்டிங் டைம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 33 இதெல்லாம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? அதோட ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிஷன் ஆஃப் பொசல்னோ டு ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இன்க்ரீஸ். ஸோ பொசலனோ ஆட் பண்ணுறப்போ நமக்கு அதோட என்ன கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது? ஷ்ரிங்கேஜ். ஓகேங்களா? ஸோ வந்து நார்மல் ஓபிசியில் பொசலனோ ஆட் பண்ணுறப்போ அதோட ஷ்ரிங்கேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது காங்க்ரீட்டில் நம்ம பொசலனோ ஆட் பண்ணுறப்போ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க? அதோட பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா என்னது? வாட்டர் வந்து நமக்கு உள்ளே வந்து லீக் ஆகி போகிறத வந்து ரெடியூஸ் பண்ணி அதோட டியூரபிலிட்டி, அதோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷ்ரிங்கேஜை ரிடக்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ ஆல்சோ கொஸ்டின் ஐயா ஷ்ரிங்கேஜ் வந்து ரிடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? எதுக்கு? ஓவரால் காங்க்ரீட்டுக்கு. இதே வந்து நம்ம சிமெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் இங்கேருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் தெரிஞ்சு நமக்கு இங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ காங்க்ரீட்டில் ரிடக்ஷன் பண்ணும் ஷ்ரிங்கேஜை, இதே சிமெண்ட் கண்டென்ட் வரப்போ அதோட ஷ்ரிங்கேஜை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து காங்க்ரீட்டோட செக்ரிகேஷன் அண்ட் ப்ளீடிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ செக்ரிகேஷன் ப்ளீடிங்லாம் முன்னாடியே உள்ள கொஷின்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் கொஷின்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிமெண்ட் ஹேஸ் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் C3S? ஸோ இதில் வந்து C3S வந்து அதிகமாக இருக்கும். C3S என்னது? ட்ரைகால்சியம் சிலிகேட்.
ட்ரை கால்சியம் சிலிகேட் கண்டென்ட்டு எதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்? ட்ரை கால்சியம் சிலிகேட் கண்டென்ட் எதில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டது? 2015ல் கேட்ட கொஸ்டின். ஓகே, 2015ல் கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், ட்ரை கால்சியம் சிலிகேட்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக செட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் டி, ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டில் C3S பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னாலே RHC அப்படின்னாலே உங்களுக்கு என்னது, C3S அதிகமாக இருக்கும், C2S கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, விட் கம்பேர்ட் டு ஓபிசி. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஓபிசியோட இதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், இதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வெளியே அவால்வ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து மாஸ் காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டேம் அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இதில் வந்து ஷ்ரிங்கேஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். RHC அண்ட் எல் ஓபிசி கம்பேர் பண்ணுறப்போ இதோட இனிஷியல் ஸ்ட்ரென்த், இப்போ இது ஓபிசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டேஸில் ஒரு ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை RHC வந்து 1 டேலேயே அட்டைன் பண்ணிடும். ஓகேங்களா, பட் இதே வந்து உங்களுக்கு ஓவரால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து 28 டேஸில் தான் ரெண்டுமே ஈக்குவலாக தான் அட்டைன் பண்ணோம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ரோடில் உள்ள பிரிட்ஜில் உள்ள ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு தான் வந்து இந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த செட்டிங் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் சிமெண்ட், சாரி, த செட்டிங் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் சிமெண்ட் ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு என்னது, ஹைட்ரேஷன். ஓகே, ஆப்ஷன் சி, ஹைட்ரேஷன் ஆஃப் சம் ஆஃப் தி கான்ஸ்டன்ட்ஸ் கம்பவுண்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகே, 2015ல் கேட்ட கொஸ்டின். ஸோ நமக்கு என்னது, உங்களுக்கு செட்டிங் அண்ட் ஹார்டனிங் எதனால் நடக்குது, ஹைட்ரேஷன் அந்த ப்ராசஸ்னால தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தான் நமக்கு வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அந்த கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னோம்ல, காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, போக்ஸ் காம்பவுண்டு காம்பவுண்ட். ஓகே, போக்ஸ் காம்பவுண்ட் என்னெல்லாம், C3S, C2S, C3A, C4AF. ஓகே, இதோட பர்சன்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 40%, 32%, 10%, 8% உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ C3S என்னது, உங்களுக்கு 7 டேஸ் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணிடும். அண்ட் தென் உங்களுக்கு C2S வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இதுக்கு வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணும். C3A ஃப்ளாஷ் இட்டு உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடியது. C4A சிமெண்டிங் வேல்யூ அதிகமாக இருக்காது, புவர் சிமெண்டிங் வேல்யூ. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிப்சம், சாரி, த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிப்சம் ஆடட் டு தி கிளிங்கர் டியூரிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இது வந்து 2 to 3% சொல்லலாம், 2.5 to 3.5% சொல்லலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி, 2015ல் கேட்ட கொஸ்டின், ஜிப்சம்ல வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுவோம், கிளிங்கர் சிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கிளிங்கர்ஸ் கூட சேர்த்து எவ்வளோ ஜிப்சம் ஆட் பண்ணுவோம்னா 2.5 to 3.5%. ஜிப்சமோட வேலை என்ன மெயினாக, உங்களுக்கு செட்டிங் டைமை வந்து டிலே பண்ணுறதுக்கு, உடனே வந்து செட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை டிலே பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறோம். ஜிப்சம்ங்கிறது என்னது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அனதர் நேம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஓர் கால்சியம் சல்ஃபேட், ஜஸ்ட் அந்த செட்டிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இந்த சிமெண்ட்டோட சவுண்ட்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் இன் தி லோவஸ்ட் பர்சன்டேஜ் இன் தி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஓபிசியில் நமக்கு இதில் எது வந்து உள்ளதுலேயே பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, சோடா அண்ட் பொட்டாஷ். இதானே நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும், சோடா அண்ட் பொட்டாஷோட பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸை படித்தாலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அது எல்லாமே 2015ல் கேட்ட கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் உங்களுக்கு இதில் என்னது இருக்குது, சோடா அண்ட் பொட்டாஷ் தான் உள்ளதுலேயே கம்மியாக, 0.5 to 1.3 இருக்குது. பிகாஸ் இதோட மேக்ஸிமம் லிமிட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து 65 இருக்கும், 25, 8, 6, 4, 3. ஸோ உள்ளதுலேயே கம்மியான இருக்கு சோடா அண்ட் பொட்டாஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் தி ஃபாலோயிங் ரோல்ஸ் ஃப்ளை ஆஷ் டஸ் நாட் ப்ளே இன் கான்க்ரீட். ஸோ கான்க்ரீட்டில் நமக்கு ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுறது மூலமாக எது வந்து நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆசிலேட்டிங் தி ஸ்ட்ரென்த் கெயின், இதுதான் இதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஸோ 2015ல் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட் கான்க்ரீட்டில் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
சல்ஃபைட் அட்டாக் வந்து அந்த அளவுக்கு நடக்காது, அது நல்லாவே ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டோட பெர்மியபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட் இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி கிளாஸஸில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ பொறியாளர்மென்ட்ஸ் ரன் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல, அதில் இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட் லைம் எல்லாமே நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகே, ஸோ நார்மலாக அந்த ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்டோட அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நம்ம அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்க்கு வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு உள்ள உள்ள அந்த ஏர் வாய்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது இனிஷியல் செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, அது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் டைம் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் தி ப்ராப்ஸ் டு ஆர்ச்சர்ஸ் ஆஸ் பெர் ஐஎஸ் 456. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ஸ், அதாவது ஆர்ச் பில்ட் பண்ணுறப்போ ப்ராப்ஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதோட அந்த ரிமூவல் டைம்னு சொல்லி சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் தி ப்ராப்ஸ், அந்த மினிமம் டைம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 days, ஆப்ஷன் ஏ 14 days. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க்கு, அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கணும், இப்போ அந்த வேர்ட்டிக்கல் ஃபார்ம் ஒர்க் டு காலம்ஸ் வால்ஸ் பீம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 16 to 24 hours வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் மினிமமாக, அதுக்கு அடுத்து தான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் சாஃபிட், சாஃபிட்னா என்னது பாட்டம், ஓகேங்களா? ஸ்லாபோட பாட்டம் ஃபார்ம் ஒர்க் வந்து நமக்கு 3 days, பீமுக்கு வந்து 7 days. அதே மாதிரி ஸ்லாப்ஸோட ப்ராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனிங் அப் டு அந்த ஸ்லாபோட லென்த் வந்து 4.5 meter வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கு மினிமம் பீரியட் 7 days. இதே வந்து 4.5 meter மேலே அந்த ஸ்லாபோட லென்த் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 14 days. அதே மாதிரி பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்க்கு வந்து ஸ்பேனோட உங்களுக்கு வந்து ஸ்பேனோட லென்த் வந்து 6 meter வரைக்கும் இருக்குது அப்படின்னா 14 days, ஸ்பேனோட லென்த் 6 meter மேலே இருக்குது அப்படின்னா 21 days. இது எல்லாமே ஐஎஸ் 456 உள்ளது, ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த 456 ஸ்கூல் புக்கு வந்து அப்படியே மனப்பாடம்லாம் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி வரக்கூடியது அப்பப்போ நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டே வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் தான் வந்து ஆர்ச்சஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆர்ச்சஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, லெஸ் தேன் 6 meter கொடுத்துருந்தாங்க, அப்போ 14 days. இதே வந்து கிரேட்டர் தேன் இருந்துச்சுனா 21 days. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைம் எலாப்ஸ்டு பிட்வீன் தி மூமெண்ட் வாட்டர் இஸ் ஆடட் டு தி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அண்ட் த டைம் வென் த சிமெண்ட் கம்ப்ளீட்லி லாசஸ் இட்ஸ் பிளாஸ்டிசிட்டி அண்ட் கேன் ரெசிஸ்ட் சர்டைன் டெஃபினைட் ப்ரெஷர் இஸ் டேர்ம்ட் அஸ். ஸோ நார்மலாக உள்ள அந்த ஃபைனல் செட்டிங் டைம், ஸோ இனிஷியல் செட்டிங் டைம்ங்கிறது நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி உடனே நமக்கு வரக்கூடியது, அந்த ஃபைனல் செட்டிங் டைம் அதோட பிளாஸ்டிசிட்டி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி ஒரு ஹார்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆயிருது இல்லை, அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபைனல் செட்டிங் டைம் இதுக்கான டெஃபினேஷன் தான் இது, ஓகே? 2015 ஆர்ஆர்பி ஜெயில கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சியில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? சீனியர் எக்ஸாமுக்கான எக்ஸாமில் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம் மட்டும் மனப்பாடம் மட்டும் போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கான இன்டெப்த் டெஃபினேஷனும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இதாக இருக்குது ஆன்ல காலர், நம்ம வந்து நார்மலாக ஃபைனல் செட்டிங் டைமுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி, ஆர்ஹெச்சி, எல்ஹெச்சி. ஓபிசினா என்னது, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், லோஹிட் சிமெண்ட், இதுக்கெல்லாமே ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours இருக்கும். ஹை அல்மினா சிமெண்ட்டுக்கு மட்டும் 5.5 hours இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு அந்த தனியாக தெரியல, அந்த ஹை அல்மினா சிமெண்ட்டை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் அ சப்ளிமெண்ட்ரி சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல். சப்ளிமெண்ட்ரி சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல், ஸோ நமக்கு சிமெண்டீஷியஸ் மெட்டீரியலுக்கு பதிலாக இதில் எதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு, சிமெண்டீஷியஸ் வேல்யூ ஃப்ளை ஆஷ் கொண்டு, ரைசஸ் கொண்டு, ரைசஸ்னால் என்னது அந்த ஊமின்னு சொல்லுவாங்க, நெல் ஊமி அதான், ஓகேங்களா? அதே மாதிரி சிலிக்கா ஃபியூமுக்கும் உண்டு, ஜிப்சமுக்கு மட்டும் சிமெண்டீஷியஸ் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு இதில் போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ளை ஆஷு, ஸ்லாக் சிமெண்ட், கிரவுண்டு, கிரானைட்டட், பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், சிலிக்கா ஃபியூம் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்மலி தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் இஸ் மெஷர்ட் யூஸிங் ஆர் தி நார்மல் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஓபிசி. ஓகே, ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்கு என்ன என்னது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த அப்பாரட்டஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்?
எனி ஒன் நோ தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சினாலே என்னது, செட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், விக்கெட்ஸ் அப்பாரட்டஸ். விக்கெட்ஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் பிசிக்கு 30%. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி சிமெண்ட் தான். நார்மலாக உங்களுக்கு 30% இருக்கும். அந்த விக்கெட்ஸ் பிளங்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 5 to 7 mm ஃப்ரம் பாட்டம் அண்ட் தென் டாப்லேருந்து 33 to 35 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 1 minute. தி எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் டியூ டு அன்சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் இஸ் யூஸ்வலி ரிலேட்டட் டு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லைம் அண்ட் மெக்னீஷியா. இது வந்து எக்ஸஸ் ஆகிருச்சுன்னா என்ன ஆகும், அன்சவுண்ட்னஸ் ஆகும். ஸோ இங்கே அதுதான் கேட்டிருக்காங்க, சிமெண்ட் அன்சவுண்ட்னஸ் ஆக்குறதுக்கு என்ன இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும், மெக்னீஷியா, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அன்சவுண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை ஃப்ரீ லைம் அண்ட் மெக்னீஷியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி இன் எ ஃப்ரெஷ்லி மிக்சர்ட் போர்ட்லேண்ட் சிமெண்ட் பேஸ்ட் கமா மார்டர் ஓர் கான்க்ரீட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் வித் தி எவல்யூஷன் ஆஃப் கன்சிடரபிள் ஹீட். ஓகே, திஸ் ரிஜிடிட்டி கேன் நாட் பி டிஸ்பெல்ட் நார் கேன் தி பிளாஸ்டிசிட்டி பி ரீகெயின்ட் பை ஃபர்தர் மிக்சிங் விதவுட் அடிஷன் ஆஃப் வாட்டர். திஸ் இஸ் கால்டு. ஸோ மெயினாக உங்களுக்கு ரெண்டு செட்டை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஃப்ளாஷ் செட்டு, இன்னொன்று வந்து ஃபால்ஸ் செட். இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது எதுக்குள்ளது அப்படின்னா ஃப்ளாஷ் செட்டுக்கானது. ஓகே, ஸோ ஃப்ளாஷ் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபனிங் பண்ணும். ஓகேங்களா? உடனே அப்படியே வந்து ஈர்க்கம் கொடுக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிருக்காது. ஜஸ்ட் ஒரு ஹீட் எவல்யூஷனோட உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து என்னது, ஃப்ளாஷ் செட். இதே ஃபால்ஸ் செட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, ரேப்பிடாகவே அதையும் விட உங்களுக்கு டக்கு டக் டக்குன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உடனே செட் ஆயிரும். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜிப்சம் வந்து கரெக்டாக கரெக்ட் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 2 to 3% ஆர் 2.5 to 3.5% தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஃப்ளாஷ் செட் நடக்கும். உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதே 2 to 3% அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நடக்கிறது பேர் ஃபால்ஸ் செட். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் செட்னது ரேபிட் ஸ்டிஃபனிங் ஆர் ஹார்ட்னிங் வித் நோ அப்ரிஷியபிள் எவால்யூஷன் ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ அதாவது மிக்ஸ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் செட் ஆகி ஃபால்ஸ் செட் ஆயிரும். ஓகேங்களா? ஃப்ளாஷ் செட்னானது கொஞ்சம் டிலே ஆக்கி உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்சம் இஸ் யூஸ் அஸ் அன் அட்மிஷர் இன் சிமெண்ட் கிரவுட்ஸ் ஃபார், எதுக்காக எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஜிப்சம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இனிமேனும் கமெண்ட் பண்ணுங்கள். செட்டிங் டைம் சொல்லுங்க, செட்டிங் டைம் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். அதே மாதிரி இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகேங்களா? செட்டிங் டைமை குறைக்கிறதுக்காக, ஒரு 30 minutes வரைக்கும் நமக்கு வந்து கொண்டு போறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆக்ட்ஸ் அஸ் அன் ரிட்டார்டர், ரிட்டார்டராக தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? டிலே பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போ ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். ஓகே, ஸோ பாருங்கள், 2015 கேட்டிருக்காங்க, அதே தான் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்சம் இன் சிமெண்ட் என்ன பண்ணோம், செட்டிங் டைமை, செட்டிங் டைம் என்ன பண்ணோம், செட்டிங் டைமை ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஒரு 30 minutes அந்த மாதிரி கொண்டு வரும். அதே வந்து செட்டிங்கை ரிட்டார்ட் பண்ணும், ரிட்டார்டாக யூஸ் ஆகுது. ஓகே, டிலே தி செட்டிங் டைம், சாரி, டிலே தி செட்டிங் டைம், செட்டிங் டைமை குறைச்சி கொடுக்கும்.
எப்படி சொல்கிறது, ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் டிலே பண்ணும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓபிசி ஆஃப்டர் 3 டேஸ் ஷுட் நாட் பி லெஸ் தேன் ஷுட் நாட் பி லெஸ் தென் 3 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து 16 MPa விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் 33 கிரேடுக்கு 3 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து ஷுட் நாட் பி லெஸ் தென் 3 டேஸ் ஸ்ட்ரென்த்து ஷுட் நாட் பி லெஸ் தென் 16 MPa மெகா பாஸ்கல். இதே வந்து 43 கிரேடாக இருந்துச்சு அப்படின்னா இதோட 3rd டே ஸ்ட்ரென்த் வந்து ஷுட் நாட் பி லெஸ் தென் 21 MPa. ஓகே, ஸோ இது 2016 ஆர்ஆர்பியில் கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட் வென் ஆடட் இன் எக்ஸஸ் குவான்டிட்டி காசஸ் தி சிமெண்ட் டு செட் ஸ்லோலி. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணுறது மூலமாக, சிமெண்ட் எக்ஸஸாக ஆட் பண்ணுறது மூலமாக சிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக செட் ஆக ஆரம்பிக்குது. எனிவன் நோஸ்? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தோம் சிலிக்கா. ஸோ சிலிக்கா தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நீங்கள் அதை எக்ஸசைஸாக ஆட் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரென்த் வேணால் அதிகமாகலாம், பட் அதோட அந்த செட்டிங் வந்து என்ன ஆகும், ஸ்லோ டவுன் பண்ணிடும். சிபிடி 2000 ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டெஸ்ட் கண்டக்டட் பை விக்கெட்ஸ் அப்பரேட்டஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், விக்கெட்ஸ் அப்பரேட்டஸ் பார்த்தோம் ஆல்ரெடி, கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி இஃப் த ராட் பெனட்ரேட்ஸ் 33 to 35 mm. ஸோ ஆல்ரெடி பார்த்துருவோம்ல 33 to 35 mm ஃப்ரம் டாம், இதே ஃப்ரம் பேஸாக இருந்தால் 5 to 7 mm ஃப்ரம் பாட்டம். ஸோ இதுதான் அந்த அப்பரேட்டஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் இஸ் டெஸ்டட் பை, சவுண்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கு எந்த அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஷன் பி லீச் ஆப் கிளியர் அப்பரேட்டஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் செகண்ட் அதே தான் கேட்டிருக்காங்க, சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் 2019ல என்ன கேட்டிருக்காங்க, சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் இஸ் டெஸ்டட் பை லீச் ஆப் கிளியர் அப்பரேட்டஸ். இதே இது 2022 and 2023ல லீச் ஆப் கிளியர் டிவைஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தி லார்ஜ் ஸ்டீல், உங்களுக்கு இதெல்லாம் இது கூட தேவைப்படாது பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்லோஸ் அந்த டேர்ம் தெரிஞ்சுக்கிறது தான் எவ்வளோ. ஓகேங்களா? தி லார்ஜ் ஸ்டீல் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் கண்டெய்னர் யூஸ்ட் இன் ஆர்எம்சி பிளான்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் சிமெண்ட் ஆர் ஃப்ளை ஆஷ் அண்ட் சச் சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல் ஆர் நேம்ட் அஸ். அதாவது ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல்ல ஒரு மெட்டல் கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளே தான் நமக்கு சிமெண்ட், ஆர்எம்சி பிளான்ட்னா என்னது, ரெடிமிக்ஸ் சிமெண்ட் பிளான்ட் இருக்குல்ல, ரெடிமிக்ஸ் சிமெண்ட்லாம் மேக் பண்ணுறோம்ல, அந்த பிளான்ட்டில் இந்த சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் கண்டெய்னர் வச்சுருக்காங்க. அந்த கண்டெய்னர் பேர் தான் சிலோஸ். ஓகே, சிலோ. இதான் ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதோட இன் டெப்த் இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் தி இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் இஸ் 5 மினிட்ஸ் இட் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான் இருக்குது, அப்படின்னா என்னாகும், எந்த சிமெண்ட்டாக இருக்கும் அது குயிக்காக இருக்குது. ஸோ அப்படின்னா எனது கொஸ்டின்லேயே இருக்குது, குயிக் செட்டிங் சிமெண்ட். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் அதுக்கு 5 மினிட்ஸு, ஃபைனல் செட்டிங் டைம் 30 மினிட்ஸ், குயிக்காக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மெயினாக அதை வந்து அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டிங்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டு ஃபைண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு, கன்சிஸ்டன்சி எதுக்கு வந்து இது பண்ணுவாங்க, கரெக்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு. ஓகே, கரெக்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, கன்சிஸ்டன்சினால என்னது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் அது பண்ணுவாங்க. அதுதான் இன்டைரக்டாக அப்படி கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். விச் ஆர் தி ஃபாலோயிங் 4 போக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேஸ் தி மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பை வால்யூம் இன் தி ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட்டில் மேக்ஸிமம் வால்யூம் வந்து எது அதிகமாக இருக்கும் உள்ளதுலேயே,
ஓலியம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது எதுக்கு? இந்த அதோட இன்க்ரீடியன்ட் வந்து எது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க? C3S. ஓகே, ஸோ அதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீடியண்ட்டில் வந்து இதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், C3S. அப்புறம் சாரி, அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் C2S அதிகமாக இருக்கும், அடுத்து C3A அதிகமாக இருக்கும், அப்புறம் C4AF அதிகமாக இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து அலைட், பில்லைட், சிலைட், ஃபில்லைட் அப்படின்னு வோக்ஸ் காம்பவுண்டில் டோன் போம் அனாலிசிஸில் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் காமன்லி அவைலபிள் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்டியஸ், ஓபிசியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன? ஓபிசி சிமெண்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 3.15, ஆர்ஆர்பிஜே 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது என்னது? லீட் சாட்லியர் ஃப்ளாஸ்க் டெஸ்ட்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், லீட் சாட்லியர் ஃப்ளாஸ்க் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கோட் இஸ் ஃபாலோட் ஃபார் பிளைன் அண்ட் ஆர்சிசி சிமெண்ட்? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்சிசிக்கும் ஓபிசிக்கும் நமக்கு வந்து எந்த கோட் புக் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம்? IS 456 ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அதில் நமக்கு சப்சாயில் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு IS 2331 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸாக பார்க்குறப்ப கோட் புக் பார்ப்போம். ஸோ அது போக கிளாஸஸில் நமக்கு கோட் புக் செப்பரேட்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட், ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் மெயினாக? அதோட ஃபைன்னஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு அதோட பார்ட்டிகல்ஸ் ஃபைனாக குட்டியாக இருக்க இருக்க அதை ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதே பெருசாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ அதோட ஃபைன்னஸை பொறுத்து தான் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2022 அண்ட் 2023ல கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிமெண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் மாசிவ் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டேம்ஸ்? ஸோ நல்ல பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்னவா இருக்கணும்? ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கணும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? லோ ஹீட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி 2022லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃப்ளோரசன்ஸ் இன் சிமெண்ட் இஸ் காஸ்ட் டியூ டு அன் எக்ஸஸ் ஆஃப், எஃப்ளோரசன்ஸ் அதிகமாகும்னு சொன்னோம், எதனால அதிகமாகும்? மெயினாக ஆல்கலி. எஃப்ளோரசன்ஸ்னால் என்ன? ஒரு சால்ட் டெபாசிட் மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆல்கலிஸ் வந்து அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு எஃப்ளோரசன்ஸ் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் தான், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஓபிசி, ஓபிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்டாண்டர்ட் பேக் ஆஃப் சிமெண்ட் இன் கேஜி. ஸோ ஒரு 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 கேஜி சாரி ஒரு பேக் சிமெண்ட் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ கேஜிஸ் இருக்கும்? 50 kgs இருக்கும். ஓகே, ஆர்ஆர்பிஜேஇ 2023ல கேட்டது, அண்ட் ஆல்சோ அதோட வால்யூமும் கேட்பாங்க. ஸோ வால்யூம்லாம் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு 0.035 m³ ஆர் எல்ஸ் 0.347 m³, 34.7 liters, 15 kg, 50 kg, அதோட டென்சிட்டி வந்து 1440 kg/m³. ஓவரால் சிமெண்ட்டோட டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து சிமெண்ட்டில் ஆர்ஆர்பி ஜெயில இது வரைக்கும் கேட்ட ஓவரால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு காங்க்ரீட்டில் ஆல்ரெடி ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து காங்க்ரீட்டில் ரிமைனிங் இருக்குது, அதை பார்த்துட்டு இதே மாதிரி டாபிக் வைஸாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் சீரீஸாக. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு, அந்த கன்ஃபியூஷன் இனிமேல் வேண்டவே வேண்டாம். இனிமேல் எப்போவுமே டெய்லி நைட் 9 o'clock 9 p.m. வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஷனுக்கான வீடியோ வந்து ப்ரீமியர் ஆகும். அண்ட் ஆல்சோ
6 PM ஈவினிங் 6 PM டிஎன்பிஎஸ்சி ஏஏ அண்ட் ஜேடிஓக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் 6 PM வந்து உங்களுக்கு டெய்லி டெய்லி அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நம்ம சிவில் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பிஜேக்கான பொறியாளன் பேட்ச் வந்து நம்ம அப்லோட் லான்ச் பண்ண போகிறோம். அந்த அந்த மந்த் மிடில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே CBT 1 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை? ஸோ அதுக்காக CBT 1 கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அகாடமிலையும் எந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியாக கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு கண்டென்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.